வீட்டில் இப்படித்தான் பூஜை செய்ய வேண்டும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் செய்யும் நாம் அந்த பூஜை நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சற்று விரிவாக பார்ப்போம் வசதி இருப்பவர்கள் வீட்டில் பூஜை அறையை தனியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லாதவர்கள் அவர்களின் வசதிக்கு ஏற்ப வீட்டின் ஒரு பகுதியை பூஜை அறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து பூஜை அறையில் நாம் வைக்கும் சாமி படமானது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும் மறந்தும் தெற்கு திசையை நோக்கி உங்கள் வீட்டு சாமி படங்களை வைத்து விடாதீர்கள் அப்படி வீட்டில் நீங்கள் புழங்கும் இடத்தில் ஒரு பகுதியில் சாமி படங்களை வைத்திருந்தால் பூஜை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த இடத்தில் ஒரு திரை சீலையை கொண்டு மூடிவிடுங்கள் ஒரு சிலருக்கு எந்த விளக்கில் விளக்கேற்றினால் அதனால் நமக்கு நன்மை வந்து சேரும் என்ற சந்தேகம் இருக்கும் பொதுவாகவே வீடுகளில் அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் நாம் பயன்படுத்த காமாட்சி விளக்கு மிக சிறந்தது இவ்வாறு பூஜை அறையில் நாம் ஏற்றும் விளக்குகளை பூக்களைக் கொண்டுதான் குளிரவிட வேண்டும் மாறாக கைகளைக் கொண்டோ அல்லது வாயினால் ஊதியோ விளக்குகளை கூடாது வெள்ளி செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்களில் குத்து விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு வைத்து வழிபட கூடுதல் நன்மை பயக்கும் அடுத்ததாக பூஜை அறையில் ஒரே மாதிரியான சாமி படங்கள் இரண்டு அல்லது மூன்றினை வைத்து வணங்கக்கூடாது உதாரணத்திற்கு முருகன் படம் வைத்து வணங்குகிறோம் என்றால் அந்த முருகனின் படமானது ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படி வீடுகளில் சிலையை வைத்து வழிபட விரும்புகிறீர்கள் என்றால் அந்த சிலையானது ஒரு ஜான் அளவில்தான் இருக்க வேண்டும் இது எல்லாவித சாமி சிலைகளுக்கும் பொருந்தும் மேலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சொம்பு நிறைய நீர் வைத்து அதில் சிறிது துளசி இலையை போட்டு வைக்க வேண்டும் வீட்டில் பூஜைகள் முடித்த பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் சாமிக்கு நிவேதனம் வைக்க தவறாதீர்கள் காய்ந்த திராட்சை கற்கண்டு பழங்கள் அல்லது வடித்த சாதத்தில் சிறிது நெய்விட்டு சாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம் உங்களால் எது முடியுமோ அதை நிவேதனமாக வைத்தாலே போதுமானது இறை பக்தியுடன் நீங்கள் வைக்கும் நிவேதனத்தை இறைவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் வீட்டில் பூஜை செய்யும் நேரமான காலை மாலை என இரு வேளையும் வீடு முழுக்க நன்கு சாம்பிராணி புகை காட்ட வேண்டும் அப்படி சாம்பராணி புகை காட்டும் பொழுது அதில் சிறிது வெண்கடுகையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் காரணம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டும் சக்தி இந்த சாம்பிராணி புகைக்கு உள்ளது இவைகளை நீங்கள் கடைபிடித்தாலே உங்கள் வீடு லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் இந்த காணொலியை கேட்ட பிறகு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ராகுகால நேரத்தில் தான் பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆனால் தேய்ப்பிரை அஷ்டமி தினமான நாளன்று பைரவரை எந்த நேரத்திலும் வழிபடலாம் அவ்வகையில் வரும் வெள்ளிக்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியாகும் இந்நாளில் பைரவருக்கு விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்